உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் உதயாசிரியர். இன்னைக்கு இந்த கிச்சன்ல நெத்தலி மீனை வச்சு எப்படி ஒரு சொதி செய்யறேன்னு சொல்லி பார்த்தேன். இந்த சொதியை நீங்க சோறோட பாவிக்கலாம், இடியப்பத்தோட சாப்பிடலாம், இல்லாட்டி புட்டுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யறது, என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போமாங்க. இதுல 150 கிராம் நெத்தலி மீனை கிளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இறக்கி வச்சுக்கேன். ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கேன். அதை விட ரம்ப 2-3 பீசஸ் வச்சுக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, சீரகம், வெந்தயம், உப்பு, ஆயில் போடிக்க உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் சொல்லி சொல்றேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர் எடுத்து கரைச்சு வச்சுக்கேன். இப்ப நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. சுவையான நெத்தலி மீன் சொதி ரெடி ஆயிட்டது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதுக்கு நான் ரொம்ப போடைக்க இன்னொரு விதமான டேஸ்ட் வந்துடும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த தேங்காய் பாலையெல்லாம் நீங்கள் அளவாக பாவி கேட்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் தாளித்து போட்டுருக்கேன். தாளிக்காமல் கூட செய்யலாம், ஆனால் தாளித்து போடைக்க இன்னொரு விதமான சுவையை இன்னும் மேலே நாங்கள் கூட்டுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கோனையும் அமைத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.